எல்லா விஷயமே நம்ம மைண்ட்ல வச்சிருக்கோமா, இல்ல நமக்கு தேவையான மட்டும்தான் வச்சிருக்கோம்? எல்லாமே ரெஜிஸ்டர் ஆகும், தேவையானது கொஞ்சம் தங்கிவிடும், தேவையில்லாத ஓடிவிடும், சொல்லும் எல்லாம் ரெஜிஸ்டர் ஆகும். ரெஜிஸ்டர் ஆனா தான் உங்களுக்கு நீங்க ரெக்கனைஸே பண்ண முடியும். புரியலன்னா புரியவே புரியாது. புரிஞ்சது சொன்னாலே புரியும், ரெஜிஸ்டர் ஆனவரை தான் புரியும் அது. ஆனா இருந்தாலும் அது வந்து ரொம்ப உங்களோட ரிலேட்டடா இருந்தா மட்டும்தான் அது தங்கியிருக்கும். இல்லைன்னா வச்சுக்கலாம், அது ஒரு காரணம். ஏதாவது ஒரு நெகட்டிவாவோ பாசிட்டிவாவோ உங்களுக்கு ரிலேட்டடா இருக்கும். நெகட்டிவா ரிலேட்டடா இருந்தாலும் தங்கும், பாசிட்டிவா ரிலேட்டடா இருந்தாலும் தங்கி இருக்கும். இல்லன்னா சீக்கிரம் உங்களோட என்னதான் தப்பு போனது, தப்பு இல்ல, ரொம்ப முக்கியமானது போனா தப்பு தான். அது உங்களுக்கு அப்படி தப்பு போயிட்டுன்னா உங்களுக்கு சில பாதிப்பு ஏற்படுத்தும். உதாரணமா இப்ப நீங்க வந்து ஒரு செல்போன் ஒரு இடத்துல வச்சுட்டு மறந்து போயிட்டீங்கன்னு சொன்னா டெய்லி ஒரு சில போன் வாங்க வேண்டி வரும், அது ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும். அப்புறம் அதுக்கு பிறகு நீங்க வந்து வைக்கும் போதெல்லாம் எச்சரிக்கையா வைப்பீங்க, நம்ம நியாயமா எடுக்கணும்னு சொல்லி. அந்த கேள்வியே ஏன் வருதுன்னா, இந்த புரிதல் இவ்வளவு எளிமையா இருக்கும் போது இது ஆனா சிச்சுவேஷன் வரும்போது புரிதல் காணாம போயிடுது. திருப்பியும் இந்த மாதிரி சத்சங்களையோ புக் படிக்கும் போது ஆடியோ கேட்கும் போதோ தான் அது ரிமைண்ட் ஆகுது. இதுக்கு ரொம்ப எஃபர்ட் போட்டு வந்து எவ்வளவு படிச்சாலும் ஏன் தங்க மாட்டேங்குதுங்கிற மாதிரியான ஒரு கவலையும் இருக்கு. இதுல நீங்க வந்து நினைவுபடுத்திக்கிட்டா இருக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு வந்து இங்க வந்து முக்கியமானது என்னன்னா, நீங்க செலக்ட் பண்ணாம இருந்து ஃப்ரீயா விடுறதும் போது மைண்ட் எல்லாம் லிபரேட் ஆகுறதுதான் முக்கியம். லிபரேட் ஆகுறத ரெகனைஸ் பண்ண பிறகு லிபரேஷன் தான் முக்கியம், அண்டர்ஸ்டாண்டிங் முக்கியமே கிடையாது. லிபரேஷனுக்கு வந்த பிறகு வர்றதெல்லாம் போயிட்டே இருக்கும், வர்றதெல்லாம் போறதுதான் முக்கியம். நீங்க அண்டர்ஸ்டாண்டிங்கே கூட முக்கியமே கிடையாது. புரியாமலே எத்தனை பேருக்கு வந்து புரியாமலே கூட அந்த லிபரேஷன் ஏற்படுத்திக்கும், அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் கூட இருக்காதுன்னா லிபரேஷனுக்கு வந்திருப்பாங்க. லிபரேஷன் வந்துட்டு அது ஓகே தான் முக்கியமானதோடைய அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன்னா என்ன வேணாலும் சீரமைக்க வேண்டிய அவசியம் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அதையே பிடிச்சு வச்சுக்கிட்டே இருப்பீங்கலாம். நீங்க எப்படிலாம் பண்ணணும்னு அவசியம் ஒரு மணி நேரம் பேசினாலும் என்ன பேசினாங்க ஒரு மணி நேரம் பேசினா எப்படி நினைவிக்க முடியும்? அதெல்லாம் போயிருந்ததான் நல்லது. ஒரு மணி நேரம் பேசினா நினைவிச்சுக்கணும்னா உங்களுக்கு மனம் வந்து எப்போதும் நிகழ்காலத்தில் இருக்கிறதுக்கான உத்தியம் தான். மனசுங்கிறது வந்து நீங்க எல்லாத்தையுமே பாக்குற இந்த சென்சிட்டிவிட்டி தான் வந்து நிகழ்காலத்துல இருக்கும். மனசு எப்பவுமே கடந்த காலம் தான். நீங்க மனசு மூலமா ரெகனைஸ் பண்றீங்க, ரெகனைஸ் எல்லாமே கடந்த காலம் சம்பந்தப்பட்டதுதான். கடந்த காலத்தை வச்சுதான் நீங்க ரெகனைஸ் பண்றீங்க. இப்ப இதுல நீங்க வந்து எப்பவுமே நாம நிகழ்காலத்துல தான் இருக்கிறோம், நம்ம கடந்த காலம் தான் இருக்க முடியாது. ஆக்சுவலா நீங்க நிகழ்காலத்துல தான் இருக்கிறீங்க. இருந்தாலும் நீங்க வந்து அந்த மனசை வச்சு அதை வந்து படம் பிடிச்சு அதோட ஒரு கலர்ஃபுல்லாம் கலர் பெயிண்டிங் எல்லாம் பண்ணதுனால அது கடந்த காலமா மாத்திக்கிட்டே இருக்கீங்க. நம்ம கடந்த காலமா மாத்துறதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்காம இருந்தா போதும். அது கடந்த காலமா மாத்துறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம இருந்தீங்கன்னால ஆட்டோமேட்டிக்கா நிகழ்காலத்துக்கு வந்து நீங்க எதிர்காலத்துல இருக்கிறதுக்காக நீங்க போராட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம இருக்கிறதே நிகழ்காலம் தான், அதனால போராட வேண்டிய அவசியம் இல்லை. கடந்த காலம் வந்து உங்களை தேவையில்லாம உங்களை எங்கேயோ கூட்டிட்டு போகாம பாத்துக்கிட்டா போதும். அது நேரத்தில் கடந்த காலத்தை பயன்படுத்திதான் நம்ம செயல் பண்ண முடியும். எதையாவது ஒரு செயல் பண்ணணும்னா நம்மளுடைய தாட்டை வச்சுதான் செயல் பண்ணணும். தாட் வந்து கடந்த காலத்துலதான் காட்டும், இருந்தா அதை வச்சுதான் நீங்க வந்து நீங்க செயல்பட முடியும். நீங்க வீட்டுக்கு போகணும்னு சொன்னா தாட்டினுடைய உதவி இல்லாம நீங்க வீட்டுக்கு போக முடியாது. அப்ப அந்த இதெல்லாம் நடந்து முடிஞ்ச விஷயத்தான் அந்த ஸ்டோர் ஹவுஸ்ல இருக்கு, அதை பயன்படுத்திதான் செயல்படுறோம். அப்ப அது தேவைப்படுது. நிகழ்காலத்துல இருக்கிறேன்னு சொல்லி நீங்க இருக்கிறதுல இருந்துட்டு இருக்க முடியாது. கடந்த காலத்தை பயன்படுத்தி நம்ம செயலுக்கு வரணும். எல்லாமே அவசியம் இல்ல, நிகழ்காலத்துல யோகா ப்ராசஸ் நீங்க வந்து ஒரு அவேர்னஸ் ஒரு அட்டென்டிவோட இருக்கிறதுங்கிறது வந்து அது ஒரு யோகா ப்ராசஸ், ஒரு பயிற்சி தான்.
பயிற்சியில இருக்க இருக்க அவங்க மனசுக்கு வந்து அதுபடியான ஒரு அமைதியை கொடுக்கும், ஒரு ஸ்டெடினஸ் கொடுக்கும். அதுபடியான பயிற்சி, ஆனா அது முக்கியம் கிடையாது. அது ஒரு பிகினர்ஸுக்கு கரெக்ட். அதனால அதுக்கு அப்புறம் நம்ம பிகினர்ஸா இருக்கிறாங்கன்னா அதை நம்ம பயிற்சி பண்ணலாம். நல்ல பயிற்சி பண்ணுறதுல நல்ல பயிற்சி இல்லை, அது ஒரு நல்ல பயிற்சி பண்ணலாம். ஆனா அது ஒரு பயிற்சிகளமா எடுத்துக்கலாம், ஒரு ஆரம்ப நிலையா எடுத்துக்கலாம். அதையும் கடந்துடணும், அதுலயும் நம்ம லாக்காயிருக்கலாம்.